ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். இன்று சட்டமுறையில் பார்க்க இருக்குது, அரசு வேலைக்கு போகும்போது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா வேலை கிடைக்காம போயிடும் சொல்லி ஒரு பயம் இருக்கும். அது என்னன்றதை நீங்கள் பார்த்துடலாம் சரிங்களா. அதாவது செக்ஷன் 154 சிஆர்பிசி, இது மூலமாக நமக்கு வந்து எஃப்ஐஆர் பண்ணுவாங்க. எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னா, அதாவது ஒருத்தங்க மேலே குற்றம் நிரூபிக்கப்படாமல் முதல் அறிக்கை மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படுகிறது சரிங்களா. அதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அவர் மேலே முதல் தாக்கல் பண்ணுறாங்க சரிங்களா. இது பண்ணுறதுனால அவர் தான் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படலை சரிங்களா. அடுத்து வந்து செக்ஷன் 173 சிஆர்பிசி, இது என்ன சொல்லுது அப்படின்னா சார்ஜ் ஷீட் முதல் ரெடி பண்ணணும், இவர் தான் குற்றவாளி அப்படின்னு இதுவும் நிரூபிக்காது. இது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கான சாட்சிகளை கொண்டு ஜட்ஜ்மெண்ட் நிப்பாட்டுவாங்க சரிங்களா. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஜட்ஜு தான் வந்து தீர்ப்பு எழுதப்பல இவர் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்றத இவர் தான் முடிவு பண்ணுவார். ஜட்ஜ் அவர்கள் வந்து இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அவர் வந்து அரசு வேலைக்கு போக முடியாது சரிங்களா. ஒருவேளை இந்த குற்றமெல்லாம் வந்து பொய்யான எஃப்ஐஆர் ஒருத்தவங்க உங்க மேலே போடுறாங்க அப்படின்னா சிஆர்பிசி செக்ஷன் 482 இன்ஹெரிட் பவர் ஆஃப் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா இந்த வழக்குகள் வந்து என் மேலே வந்து பொய்யாக ஜோடிக்கப்பட்டுள்ளது, இந்த வழக்குகள் என் மீது சரியான விளக்கம் இல்லாமல் சரி பொய்யான தவறான கருத்துக்கள் மூலமாக என் மீது வந்து பொய்யான வழக்கு போட்டிருக்காங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க, இதுக்கு வந்து சாட்சிகள் கிடையாது எதுவுமே கிடையாது, ஆனால் அவங்க வந்து என் மேலே வந்து பொய்யான வழக்குகள் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அது பொய்யான வழக்கு போட்டவரும் சரி அது நம்ம போடுறதுக்கு தூண்டுதல்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த மூலமாக நீங்கள் நிரூபித்து ஹைகோர்ட்டுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து நிராகரிச்சிடலாம், இந்த வழக்குகள் வந்து நிராகரிக்க முடிய கேட்டு ஜட்ஜிட்டம் கேட்டோம்னா அவங்க வந்து இப்போ வழக்குகளை விசாரிச்சுட்டு இல்லை இது போல் ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னா அது உடனே வந்து நிராகரிச்சு விட்டுருவாங்க, இல்லை போட்டவர் யாரோ அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுப்பாங்க சரிங்களா. அடுத்து வந்து உங்கள் மேலே இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போகும்போது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் வந்து ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ஆக்ட் தான், அதனால் உங்களை வந்து குற்றவாளி நிரூபிக்கப்படலை. அப்படி நிரூபிக்கப்படாமல் இருக்கும்போது நீங்கள் வந்து கவர்மெண்ட் வழியை வந்து அப்ளை பண்ணிக்கலாம், அரசு வேலைக்கு நீங்கள் போய்க்கலாம் சரிங்களா. இது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்காது, அரசு வேலைகள் கிடைக்காது. மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் புலமையும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இது மூலமாக நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து அதாவது ஹாஸ்டைல் ஓகேங்களா விட்னஸ் ஹாஸ்டைல் விட்னஸ்னால் ஒருத்தவங்க உங்கள் பொய்யான வழக்குகள் போட்டு அந்த வழக்குகள் மூலமாக அந்த வழக்குகளுக்குரிய ஆள் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாப்புல அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் நிராகரித்தாலும் உங்களுக்கான வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படின்னா என்னது, பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ்னால் உங்கள் மேலே வந்து ஒரு டவுட்டுன்ற பேரில் ஒரு நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க ஒரு சந்தேகத்தின் பேரில் உங்களை பிடிச்சி போயிருக்காங்க அப்படின்னாலும் இது வந்து இந்த கேஸ் வந்து செல்லாது சரிங்களா. அப்படி செல்லாமல் இருக்கும்போது செல்லாத கேஸுக்கு வந்து எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் இல்லாத அதாவது தீர்ப்பு வழக்குகள் வந்து உங்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்படாமல் இருக்கும்போது நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போய்க்கலாம். அப்படி நீங்கள் போகும்போது எஃப்ஐஆர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, எஃப்ஐஆர் இல்லாட்டினா பிரச்சனை கிடையாது. முதல்ல வந்து அந்த வழக்கு இருக்கும்போது நீங்கள் குற்றவாளி என்று தண்டனைக்கு உட்பட்டால் மட்டுமே இந்த கேஸ் வந்து உங்கள் மேலே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது வந்து நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் ஜட்ஜ்மெண்ட் வந்து இவர் தான் குற்றவாளி சொல்லிட்டாங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அரசு வேலை கிடைக்காது. அதே மாதிரி கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு மேபி கிடச்சிச்சு அப்படின்னா அப்போது உங்கள் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்கன்னா உங்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்படும் வரை உங்களை அந்த பணியிலிருந்து இடைநீக்கம் பண்ணுவாங்களே தவிர்த்து வேலையிலிருந்து நிரந்தரம் பண்ணிக்க மாட்டாங்க. அது குற்றங்கள் போயிருக்க காலம் வரைக்கும் உங்களை வந்து பணி நீக்கம் செஞ்சு அதை பணி நீக்கம்னா இடைநிறுத்தம் பண்ணி உங்களை வந்து வேலையில் கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்க்காம வச்சுருப்பாங்க. அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குற்றங்கள்லாம் இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப திருப்பி இந்த வேலையை ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆனால் எதுக்கு மட்டும் ஜட்ஜ்மெண்ட்டு வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது அப்படின்னா போலீஸ் வேலைக்கு நீங்கள் போகிறீங்க மற்ற வேலைக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா போலீஸ் வேலை போலீஸ் வேலை கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தமாக இருக்க
இந்த துறைக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட்னா உங்க மெய்டு வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்க கூடாது, இதுக்கு ஒன்றுக்கு மட்டும்தான் சரிங்களா. மற்றபடி வந்து மற்ற டிஎன்பிசியில் வட்டம் மற்ற கவர்மெண்ட் வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே நீங்கள் வந்து குற்றவாளி சரிங்களா. குற்றம் நிரூபிக்கப்படலை அப்படின்னாலும் சிஆர்பிசி 173 சார்ஜ் ஷீட் மட்டும்தான் ஜட்ஜிட்ட போய் அப்ளை பண்ணுவாங்க. அதுவும் சாட்சிகளை கொண்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் நிப்பாட்டி இவங்கெல்லாம் வந்து சாட்சிகள் இதனால தான் இவர் வந்து தப்பு பண்ணார் வந்து நாங்கள் நிறுவனப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் முன்னாடி நிப்பாட்டி அந்த கேஸ் உங்களை விடுதலை செஞ்சால் நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தான் நீங்கள் வந்து குற்றவாளி. அப்போ தான் நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் வேலைக்கு அரசு வேலைக்கு உங்களால் போக முடியாது. நான் கொடுத்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தகவல் எல்லாமே உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா. இந்த தகவல் உங்களுடைய உறவுகள் அனைவருக்கும் உங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.